இப்படி வெறல போடலாம் இல்ல இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹலோ வணக்கம் ஃபேஸ்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி டேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப கிளீனா கிளீன் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண போறேன். நம்ம வீட்டில் இருந்து வெளியிலெல்லாம் போகும்போது இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது ஃபேஸ்ல இந்த மாதிரி நோஸ்ல எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த வீடியோ பாரு, இது எப்படியா நாமெல்லாம் நம்மெல்லாம் இது இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ற, இதுக்கெல்லாம் அவசியம் அப்படி யோசிக்காதீங்க. நம்ம ஃபேஸ், நம்ம பர்சனாலிட்டி அதை நம்ம மெயின்டைன் பண்ணும் போது அது அப்ப நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனாலதான் சோ அப்போ அதுக்கு எப்படி என்ன பண்ணலாம், இந்த மூக்கில் இருக்கிற இந்த வெறுவு சிந்தின அந்த ஹோல்ஸ் போர்ஸ் இருக்குல்ல, வெறுவு இருந்த அதுல இருந்து தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வருது. சோ அது ஃபேஸ் பிளாக் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். சோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாப்போம். தமிழ் எனக்கு அவ்வளவு தெரியாது, மன்னிச்சிடுங்க. இப்போ அதுக்கு ஆக்சுவலி ஃபேஸ் ரொம்ப கிளீனா இருக்கணும், முதல்ல கிளீனா இருக்கணும். அப்புறம் ஆவி பிடி ஃபேஸ், நிறைய பேர் பிளாக் ஃபேஸ் மாஸ்க் டைரக்டா அப்ளை பண்ற, அதுக்கு முன்னாடி செய்யற விஷயம் இருக்கு. ஆவி பிடிக்கணும், ஆவி பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா இல்ல டைம் இல்ல அந்த மாதிரி பிஸியா அந்த மாதிரி இருந்தாலும் வாட்டர் ஸ்டீம் பண்ணி அதில் கர்சீஃப் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் மூக்கில் வச்சா போதும். இந்த மாதிரி ஸ்டீம் வாட்டர்ல இந்த மாதிரி ஒரு கர்சீஃப் சுடு தண்ணி எவ்வளவு சூடா இருக்கு, இந்த மாதிரி இப்பதான் தெரியும் கொஞ்சம் ஒரு போர்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு, தெரியுதான் தெரியல. ஓகே, அப்புறம் இனி நம்ம பிளாக் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ அதுக்காக யா இதா பிளாக் மாஸ்க். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆமா இந்த மாதிரி கொஞ்சம் இல்ல இப்படி வெரல போடலாம் இல்லனா இந்த மாதிரி லைட்டா அப்ளை பண்ணா போதும். இப்ப பெரியவர்கள் எல்லாரும் இருக்கு இந்த மாதிரி, அந்த பெரிய ஆளுகள் எல்லாம் இருக்கு, அவர் எல்லாரும் யோசிக்குவாங்க எதுக்கு நாங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இதெல்லாம் சின்ன சின்ன யூத்தானவர்கள் அந்த மாதிரி அவரு மட்டும் அந்த மாதிரி ஒன்னும் யோசிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அவரு கொஞ்சம் லேட்டா பிறந்துட்டேன், நீங்க அவருக்கு முன்னாடி பிறந்துட்டேன் இந்த உலகத்தில் அவள், அது மட்டும்தான். யாருக்கு என்ன பண்ணணும்னு யாரும் இங்க என்ன சொல்றது முடிவு பண்ணி வைக்கல, உங்களுக்கு இஷ்டம் மாதிரி பண்ணல. சோ இப்போ ஏஜ்டானவர் எல்லாரும் இந்த வீடியோ பாக்கணும், நீங்களும் பண்ணுங்க. உங்க மனசுக்கு ஏஜ் ஆகல என்ன பண்ணுங்க, கிளீனா இருக்கட்டும் ஃபேஸ் ரொம்ப கிளீனா. இங்க இந்த சைடுல ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும் ஹை பிளாக் ஹெட்ஸ் எல்லாம், சோ அங்க எல்லாம் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்க. ஓகே, இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சாரி 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்றது. ஓகே, அப்போ வீடியோ லாக் ஆக போகுது, ஸோ அதனால நான் ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வரேன். ஓகே ஓகே, அப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு, அப்போ ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போ ஞாபகத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கீழே இருந்து மேலேக்கு தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரிமூவ் பண்ணலாம்.
இப்ப பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இதா ரெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி. ஸோ என்ன மூக்கு மட்டும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துலயும் மூக்கிலையும் டிஃபரன்ஸ் நல்ல 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 டிஃபரெண்டா இருக்கு. ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஃபுல்லா இல்லைங்களும் ரிமூவ் ஆயிருக்கு. இது வீக்லி 2 தடவை அப்ளை பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.